வணக்கம் மக்களே, பிக் பாஸ் சீசன் ஃபைவ் டே 88 ப்ரோமோ 2 & 3 தான் நம்ம பார்க்க போகிறோம். ப்ரோமோ 2 என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பாவனி அவங்க சொல்கிறாங்க அமீர் வந்து பாவனியை அபிநய் மேட்டரில் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணியிருக்காரா அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. அதுக்கு ராஜு வந்து சொல்கிறாரு, வேறு ஏதாச்சும் கொஸ்டின் கேளுங்க, அதை பற்றி தான் பேச வேணாம்னு சொல்லியிருக்காங்களேன்றாங்க. அதுக்கு பாவனி வந்து மை விஷ் அப்படிங்கிறாங்க. அதுக்கு பிரியங்கா ஒரு ஆன்சர் பண்ணுறாங்க, நீ பாவனியோட க்ளோஸ் ஆனது, நீ ஒயிட் கார்டில் உள்ளே வந்த ஒரு காரணத்தினால அவள் பேரை யூஸ் பண்ணி ஸ்ட்ராட்டஜி பண்ணுற அப்படிங்கிறாங்க. அதுக்கு அமீர் வந்து கிரீன் லைட் கொடுத்து எஸ் அப்படின்னு அவர் ஒத்துக்கிறாரு. அண்டு ப்ரோமோ 3 பார்த்தீங்கன்னாக்க நிரூப் சொல்கிறாரு, அண்ணாச்சி இருக்கும்போது பிரியங்கா வந்து இந்த கேம் ஷோ வந்து கலக்க போவது யாரு அப்படி கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு, இப்போ லாஸ்ட் வீக் ஃப்ரீஸ் கேம் முடிஞ்சதுக்கப்புறம் ராஜு கூட சேர்ந்து ஒவ்வொரு நாளும் எக்ஸ்ட்ரா ஜீலி பண்ணுறாங்க அப்படின்னு அவங்க ஃபேமிலி சொல்லியிருக்காங்கன்றாரு. அதுக்கு வந்து அமீர் வந்து ரெட்டு கொடுத்துருக்காரு. அண்டு ராஜு வந்து இன்னொரு விஷயம் சொல்கிறாரு, சரியாயிடும் தம்பி, எல்லாம் சரியாயிடும் அப்படின்ற மாதிரி ராஜு சொல்கிறாரு. ஸோ இப்படி தாங்க இந்த ப்ரோமோ 2 & 3 முடிச்சிருக்காங்க. இதை பார்க்குறப்ப எனக்கு என்ன தோணுது அப்படின்னாக்கா, வீட்டுக்குள்ளே நிறைய விஷயம் நமக்கு காட்டுறது ஒரு மணி நேரம், அது இல்லாமல் நிறைய விஷயம் நடக்கும் இல்லைங்களா. அது எல்லாமே இப்போ தான் ஒவ்வொருத்தரோட மனசுலேருந்து கொஞ்சம் கொஞ்சமே இப்போ தான் ஒரு விஷயமே வெளியே வருது. அவங்கவுங்களோட ஒரு சுயரூபம் ஒன்றுனா இப்போ தான் தெரிய வந்துக்கிட்டு இருக்கு. அவங்களும் சில விஷயத்தை ஒத்துக்கிறாங்க அப்படின்னு பார்க்குறப்ப, ஓகே காய்ஸ், இந்த ஒரு விஷயத்தை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க அப்படின்றத மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள், என்னுடைய ஷேர் பண்ணிக்கோங்க. அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். அண்ட் மறக்காமல் தொடர்புடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.